மேட்டுப்பாளையம் நகராட்சி நகர விற்பனைக்குழு உறுப்பினர் தேர்தலில் மேட்டுப்பாளையம் தாலுகா சிஐடியு பொது தொழிலாளர் சங்கத்தின் அபார வெற்றி. கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சாலையோர கடைகளை முறைப்படுத்தவும் அதற்காக நகர விற்பனைக்குழுவை உருவாக்கவும் முடிவு செய்யப்பட்டது. இதன்படி 848 சாலையோர வியாபாரிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. மேலும் நகர விற்பனைக்குழு உறுப்பினர்களாக இவர்களின் 6 பேரை தேர்வு செய்ய மேட்டுப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களிடம் வேட்பு மனுக்களை பெறுவதற்கு 26/7/2024 முதல் 2/8/2024 வரை பெறப்படும் என மேட்டுப்பாளையம் நகராட்சி நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டு இருந்தது. மேலும் வேட்புமனு தாக்கல் செய்யும் இறுதி நாளன்று மேட்டுப்பாளையம் தாலுகா சிஐடியு சாலையோர வியாபாரிகள் சங்க சார்பில் அப்துல் சமது, ஆனந்தாயி, கனகமணி, ரங்கநாதன், யாசர் அராவத், சலீம் ஆகிய 6 பேர் 2000 ரூபாய் வைப்பு தொகை செலுத்தி நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அறிவிக்கப்பட்ட நகராட்சி நகர விற்பனைக்குழு உறுப்பினர் தேர்தலில் வேட்புமனு பரிசீலனை வரும் 5ஆம் தேதி நடைபெற்றது. வேட்புமனு திரும்ப பெறும் நாள் மற்றும் இறுதிப்பட்டியல் 5ஆம் தேதி வெளியிடப்பட்டது. மேட்டுப்பாளையம் நகராட்சி நிர்வாகத்தால் நடத்தப்பட்ட மேட்டுப்பாளையம் நகராட்சி நகர விற்பனைக்குழு உறுப்பினர் தேர்தலில் மேட்டுப்பாளையம் தாலுகா சிஐடியு சாலையோர வியாபாரிகள் சங்க சார்பில் அப்துல் சமது, ஆனந்தாயி, கனகமணி, ரங்கநாதன், யாசர் அராஃபத், சலீம் ஆகிய 6 வேட்பாளர்கள் போட்டியின்றி 6 இடங்களிலும் வென்றுள்ளனர். மேலும் தேர்தல் வெற்றி சான்றை வேட்டுப்பாளையம் நகராட்சி தேர்தல் நடத்தும் அலுவலர் அறிவு செல்வம் வழங்கினார். வெற்றி பெற்ற வேட்பாளர்களை வியாபாரிகளுக்கான மத்திய மாநில அரசு கொண்டு வரும் அனைத்து சலுகைகளையும் பெற்று தருவோம் என்று அனைவரும் உறுதிமொழி எடுத்தனர். இவர்களை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வாழ்த்தினர்.